إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சிறப்புமிகு அரஃபாவுடைய இந்த தினத்தில் ஹாஜிகள் அரஃபாவிலே தரித்து துஆக்களிலும் பிரார்த்தனைகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த மகத்தான நேரத்தில், இன்றைய அரஃபா பெருவெளியிலே மஸ்ஜிதுன் நமிராவிலே நிகழ்த்தப்பட்ட அந்த உரையின் தமிழாக்கத்தை நாம் சுருக்கமாக பார்ப்போம். இன்றைய உரையை நிகழ்த்தியவர்கள் அஷேக் அத்துக்தூர் பந்தர் இப்னு அப்துல் அசீஸ் பலீலா ஹஃபிதஹுல்லா அவர்கள். அன்பிற்குரியவர்களே, அவர்களுடைய உரையில் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து நபியின் மீது சலவாத் கூறியதன் பிறகு, மக்களே, நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், அவனது கட்டளைகளை செயல்படுத்துவதன் மூலமும் அவனது கட்டளைகளுக்கு செவிசாய்ப்பதன் மூலம் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அதன் மூலம் நீங்கள் மகத்தான வெற்றியை பெறுவீர்கள், ஈருலகிலும் உங்களுக்கு அதன் மூலம் மகத்தான வெற்றி இருக்கிறது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுவது போன்று, வல் ஆகிபத்துலில் முத்தகீன், தக்குவாவுடையவர்களுக்குத்தான் அழகிய இறுதி முடிவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுவது போன்று, இன் அல்லாஹ் மஅல்லதீன தக்கவல்லதீனஹும் முஹ்ஸினூன், நிச்சயமாக அல்லாஹ் தக்குவாவுடையவர்களோடு இருக்கிறான், நல்ல மேல்கள் நன்மைகள் புரியக்கூடியவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். இன்னும் அல்லாஹ் சொல்வது போன்று, இன்னஹு மய்யத்தகி வயஸ்பிர் ஃபஇன் அல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன், இவர்கள் அல்லாஹுவை பயந்து பொறுமையோடு செயல்படுவார்களோ அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்களுடைய கூலியை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அதே போன்று அல்லாஹு தஆலா உங்களுக்கு எதை ஏவுகிறான் என்றால், அவன் எஹ்சானை ஏவுகிறான், பிறரோடு நல்ல முறையிலே நடந்து கொள்வது. எஹ்சான் என்பது ஒரு ஆழமான பொருளை உள்ளடக்கி ஒரு வார்த்தை. எஹ்சானை அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுவது போன்று, இன் அல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதா இதில் குர்பா, நிச்சயமாக அல்லாஹ் நீதி செலுத்துமாறும் அதே போன்று நன்மை செய்யுமாறும் உறவினர்களுக்கு கொடுப்பதை கொண்டும் அவன் ஏவுகிறான். எனவே இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா எஹ்சானை ஏவுகின்றான். இந்த எஹ்சான் இதில் முதலாவதாக அல் எஹ்சான் பி தௌஹீத், அதாவது தௌஹீதில் ஒருவருடைய எஹ்சான் எப்படி இருக்க வேண்டும், ஏகத்துவத்தில் ஓரிரை கொள்கையில் ஒருவரது எஹ்சான் எப்படி இருக்க வேண்டும் என்றால், வைஃபுராதுல்லாஹி பில் இபாதா, அல்லாஹ் ஒருவனை வணங்குவதன் மூலம் அந்த ரப்புக்கு மாத்திரம் இபாதத் வணக்க வழிபாடுகள் செய்வதன் மூலம் இந்த ஓரிரை கொள்கை தௌஹீத் என்பது நிலைநாட்டப்பட வேண்டும். இதுதான் நாம் தௌஹீதிலே செய்கின்ற இஹ்சானாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுவது போன்று, வமன் யுஸ்லிம் வஜ்ஹஹு இலல்லாஹி வஹுவ முஹ்ஸின் ஃபக்கத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் வுஸ்கா வ இலல்லாஹி ஆகிபத்துல் உமூர், எவன் தன் முகத்தை முற்றிலும் அல்லாஹ்வின் பக்கமே திருப்பி நன்மை செய்து கொண்டிருக்கிறானோ அவன் நிச்சயமாக உறுதியான கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொண்டான், இன்னும் காரியங்களின் முடிவெல்லாம் அல்லாஹ்விடமே உள்ளது. அதே போன்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுவது போன்று, பலாமன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்ஸின், எவனொருவன் தன்னை அல்லாஹ்வுக்கே முழுமையாக அர்ப்பணம் செய்து இன்னும் நற்கருமங்களை செய்கிறானோ அவனுடைய நட்கூலி அவனுடைய இறைவனிடம் உண்டு, இத்தகையோருக்கு அச்சமில்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அதே போன்று நறுமை சகோதரர்களே, நாம் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நாம் வணங்கக்கூடாது, நமது தொழுகைகளை நாம் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் நிறைவேற்றக்கூடாது.
நாம் அல்லாஹுவை தவிர வேறு யாரிடமும் நாம் பிரார்த்திக்க கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வகவா ரப்புக்கா அல்லா தஅபுது இல்லா இய்யா, உமது ரப் அவன் தீர்மானித்து விட்டான், அவன் முடிவு செய்து விட்டான், அவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், அன்னல் மசாஜித் லில்லாஹ் ஃபலா தத்உம் அல்லாஹி அஹதா, மஸ்ஜிதுகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியவைகள், அவனோடு நீங்கள் வேறு யாரையும் வணங்காதீர்கள், வேறு யாரையும் நீங்கள் பிரார்த்திக்காதீர்கள். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உமது ரப்புக்காக தொழுவீராக, இன்னும் அறுத்து பழியிடுவீராக என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அதே போன்று அப்ப எனவே இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த தௌஹீதுடைய கலிமா வேண்டி நிற்கக்கூடியவைகள். அதே போன்று அதோடு தொடர்ந்து வரக்கூடிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், ஷஹாதத்து அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவை பொறுத்தவரையில் இதுக்கு நாம் இது வேண்டி நிற்கக்கூடியது என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு நாம் வழிபடுவதும், அவர்கள் கொண்டு வந்ததை, அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை நாம் உண்மைப்படுத்துவதும், அவர்கள் எவ்வாறு அல்லாஹுவை வணங்குவதற்கு வழிகாட்டினார்களோ அவ்வாறு நாம் அல்லாஹுவை வணங்குவதும், அதே போன்று அல்லாஹ் அவர்களின் மூலம் இந்த மார்க்கத்தை நிறைவாக்கி விட்டான், முழுமை செய்து விட்டான், இந்த மார்க்கத்தில் நாம் எந்த ஒரு பிதத்தையும் உருவாக்க கூடாது, அதற்கு எந்த தேவையும் இந்த மார்க்கத்துக்கு கிடையாது. இந்த அரஃபாவுடைய தினம் என்பது இன்றைய தினம் தான். அல்லாஹு தஆலா அல்யௌம அக்மல்து லகும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லகுமுல் இஸ்லாம தீனா, இன்றைய தினம் நான் உங்களுடைய மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டேன், எனது அருள்களை நான் உங்களுக்கு நிறைவாக்கி விட்டேன் என்ற இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா அருளிய நாள் இந்த அரஃபாவுடைய ஒரு நாளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த மார்க்கம் முழுமையான ஒரு மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நாம் அல்லாஹுவை வணங்குவதில் உள்ள எஹ்சான் என்று சொல்லும் போது, நாம் தொழுகையை உரிய நேரத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் அந்த தொழுகையை முறையாக பேணி நாம் தொழுது வர வேண்டும். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், தொழுகைகளை குறிப்பாக நடுத்தொழுகையை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள், தொழுகையின் போது அல்லாஹுவின் முன்னிலையில் நீங்கள் உள்ளச்சத்தோடு நில்லுங்கள். அதே போன்று ஜகாத்தை நாம் உரிய முறையிலே நிறைவேற்றுதல். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஆனால் என்னுடைய அந்த அருளானது எனது ரஹமத் இருக்கிறதே, அது எல்லா பொருள்களிலும் விரிந்து பறந்து சூழ்ந்து நிற்கிறது, எனினும் அதனை பயபக்தியுடன் பேணி நடப்போருக்கும், அதே போன்று முறையாக ஜகாத்து கொடுத்து வருவோருக்கும், நம்முடைய வசனங்களை நம்பக்கூடியவர்களுக்கும் நான் இதை நான் விதியாக்கி இருக்கிறேன், இதை நான் எழுதியிருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறினான். எனவே நறுமையான சகோதரர்களே, இது ஜகாத், அதே போன்று தக்வா ஈமான், இந்த அனைத்தையும் சேர்த்து இந்த வசனம் பேசுகிறது. அதே போன்று இபாதத்தில் எஹ்சானில் நாம் ரமலானுடைய மாதத்திலே நோன்பிருப்பது, ஃபமன் ஷஹித மின்கும்ஷ் ஷஹர ஃபல்யஸும், எவர்கள் உங்களில் அந்த மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் நோன்பிருக்கட்டும். அதே போன்று ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நாம் நிறைவேற்றுதல், வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்தத்தா இலைஹி சபீலா, எவர்கள் அந்த வீட்டை அடைந்து ஹஜ்ஜை நிறைவேற்ற சக்தி பெறுகிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் மீது அல்லாஹ்வுக்கு ஹஜ்ஜை நிறைவேற்றுவது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ஈமானில் எஹ்சான் என்று சொல்லும் போது, நாம் அந்த ரப்பை வணக்கத்துக்குரிய நான் அல்லாஹுவை நாம் முழுமையாக ஈமான் கொள்ளுதல், ஆமந்து பில்லாஹ் அல் ஈமானு பில்லாஹ் வ மலாயிகத்திஹி அவனது மலக்குகள், வ குதுபிஹி அவனது வேதங்கள், வ ருஸுலிஹி அவனது தூதர்கள், அதே போன்று இறுதி தீர்ப்பு நாள், மறுமை நாள், அதே போன்று நன்மை தீமைகள் அனைத்தும் அவனது நாட்டுப்படி நடக்கின்றன என்று இவ்வாறு நாம் இவற்றை முழுமையாக நாம் ஈமான் கொள்ளுதல். நறுமை சகோதரர்களே, இவ்வாறு ஒரு அடியான் ரப்போடு அவன் நல்ல முறையில் நடக்காமல் இருக்க முடியும், அவன் அடியார்களுக்கு இவ்வளவு அருள்களை, கணக்கிட முடியாத அருள்களை, அவன் பலதரப்பட்ட அருள்களை அவன் தனது அடியார்கள் மீது பொழிந்திருக்கிறான், அவன் இப்படிப்பட்ட அருள்களை சுரிந்திருக்கிறான், தொடர்ச்சியான அருள்களை, அவன் நியமத்துகளின் மூலம் அவன் அடியார்களுக்கு அருள் பாலித்திருக்கிறான். அல் குர்ஆனிலே அவன் சொல்லும் போது சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் உங்களுக்கு அவன் வசப்படுத்தி இருக்கிறான் என்பதையும், இன்னும் தன் அருட்கொடைகளை உங்கள் மீது புறத்திலும் அகத்திலும் நிரம்ப செய்திருக்கிறான் என்பதையும் நீங்கள் அறியவில்லையா? அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்சனி தக்வீம், நாம் மனிதனை அழகிய தோற்றத்திலே படைத்தோம். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், ஃபதபாரகல்லாஹு அஹ்சனுல் காலிகீன், இவ்வாறு படைத்தவனான அல்லாஹ் பெரும் பாக்கியமுடையவன், படைப்பாளர்களில் எல்லாம் மிக அழகான படைப்பாளன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், அல்லதி அஹ்சன குல்ல ஷைன் ஹலக வபதா ஹல்கல் இன்சான் மின் தீன்,
அவனை தான் படைத்துள்ள ஒவ்வொரு பொருளையும் அழகாக்கினான். இன்னும் அவன் மனிதனின் படைப்பை களிமண்ணிலிருந்து அவன் ஆரம்பித்தான். பிறகு நழுவும் அற்பத்துளியாகிய இந்திரிய அந்த சத்திலிருந்து அவனுடைய சந்ததியை உண்டாக்கினான். பிறகு அவன் அதை சரி செய்து அதனுள்ளே தன் ரூஹில் இருந்தும் ஊதினான். இன்னும் உங்களுக்கு அவன் செவிப்புலனையும் பார்வை புலனையும் அவன் இருதயங்களையும் அமைத்தான். இருப்பினும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்கு நன்றி செலுத்துவது மிகச் சொற்பமே ஆகும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி அவன் அடியார்களுக்கு செய்திருக்கக்கூடிய எண்ணற்ற அருள்களை குர்ஆனின் மூலம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறான். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, அவன் தனது அடியார்களுக்கு செய்த அருள்களில் நின்றும் உள்ளதுதான் அவன் தூதர்களை அனுப்பி அதே போன்று வேதங்களை இறக்கி மனிதனுக்கு அவன் நேரான வழியை காண்பித்தான். மகத்தான அல் குர்ஆனை அவன் இறங்கி இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சங்கை மிக குர்ஆனை அருளி அவன் அடியார்கள் மீது அருள் புரிந்திருக்கிறான். அவன் குர்ஆனிலே சொல்கிறான், லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅத ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம். நிச்சயமாக அல்லாஹ் மூமின்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான். அவன் அவர்களுக்கு அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அனுப்பி வைத்தான். அவர் அவனுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பிக்கிறார். இன்னும் அவர்களை பாவத்து விட்டும் பரிசுத்தமாக்குகிறார். மேலும் அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். அவர்களோ நிச்சயமாக இதற்கு முன் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருந்தனர் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். அதே போன்று அல்லாஹு தாலா குர்ஆனை பற்றி அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ் கிதாபா, அல்லாஹ் மிக அழகான விஷயங்களை வேதமாக இறக்கி அருளினான். இவை முரண்பாடு இல்லாமல் ஒன்றுக்கொன்று ஒப்பான முத்தஷாபிகானதாகவும் மனதில் பதியுமாறு திரும்ப திரும்ப கூறப்படுவதாகவும் இருக்கின்றன. தங்கள் இறைவனுக்கு இவர்கள் அஞ்சுகிறார்களோ அவர்களுடைய துளிகளின் அந்த உருவமக்கார்கள் இவற்றை கேட்கும் போது சிலிர்த்து விடுகின்றன. பிறகு அவர்களுடைய துளிகளும் இருதயங்களும் அல்லாஹ்வின் தியானத்தில் இலகுகின்றன. இதுவே அல்லாஹுவின் நேர்வழியாகும். இதன் மூலம் தான் நாடியவர்களை அவன் நேர்வழியிலே செலுத்துகிறான். ஆனால் இவனை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவனை நேர்வழியில் நடத்துவோர் எவரும் இல்லை. அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், வமன் அஹ்ஸனு மின் அல்லாஹி ஹுக்மன் லிகௌமி யூகினூன், உறுதியான நம்பிக்கையுள்ள மக்களுக்கு அல்லாஹுவை விட தீர்ப்பு வழங்குவதில் அழகானவன் யார்? அதே போன்ற நறுமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு செய்ய வேண்டிய அடியார்கள் பிற அடியார்களுக்கு செய்ய வேண்டிய பலவிதமான நன்மைகளையும் அதே போன்று உபகாரங்களையும் இஹ்சானை பற்றி அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் சொல்கிறான், அஹ்சின் கமா அஹ்சன் அல்லாஹு இலைக், அல்லாஹ் உமக்கு எவ்வாறு அருள் புரிந்தானோ அது போன்று மக்களுக்கு நீ நல்ல முறையில் நடந்து கொள்வாயாக, மக்களுக்கு உபகாரம் செய்வாயாக, அல்லாஹ் உனக்கு எவ்வாறு உபகாரம் செய்தானோ அதே போன்று உபகாரம் செய்வாயாக. பூமியில் நீ குழப்பத்தை விரும்பாதே, குழப்பத்தை நாடாதே, நிச்சயமாக குழப்பம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, நாம் எந்த உறவுகளை எல்லாம் சேர்ந்து வாழ வேண்டுமோ அவர்களோடு நாம் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும், இஹ்சானோடு நடக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ அபுதுல்லாஹ வ லா துஷ்ரிகு பி ஷைஅ வ பில் வாலிதைன் இஹ்சானா வ பில் குர்பா வல் யதாமா என்று அல்லாஹ் தஆலா இதிலே ஒரு பட்டியலையே சொல்கிறான். அதாவது மேலும் நீங்கள் தாய் தந்தையருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் அண்டை வீட்டில் உள்ள உறவினர்களுக்கும் அருகில் உள்ள அண்டை வீட்டாருக்கும் பிரயாணம் தொழில் போன்றவற்றின் கூட்டாளிகளாக இருப்போருக்கும் வழிப்போக்கர்களுக்கும் உங்களிடம் உள்ள அடிமைகளுக்கும் அன்புடன் உபகாரம் செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் கர்வமுடையவராக வீண் பெருமை உடையவராக இருப்பவர்களை நேசிப்பதில்லை. அதே போன்ற நறுமை சகோதரர்களே, அதாவது நாம் இஹ்சானாக நடந்து கொள்வதில் நமது பிள்ளைகள் அதே போன்று நமது குடும்பம் நமது மனைவி இவர்களோடு நாம் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். அந்த பெண் விவாகரத்து செய்யப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும் அந்த பெண்ணோடு கூட நல்ல முறையிலே நடந்து கொள்வதற்குத்தான் ஒரு கணவன் அங்கே பணிக்கப்படுகிறான். இந்நருமை சகோதரர்களை அல்லாஹ் சொல்கிறான், மத்தாம்பில் மௌரூஃபி ஹக் நலல் முஹ்சினின், நிச்சயமாக முறையில் உதவி செய்தல் வேண்டும், இது நல்லோர் மீது கடமையாகும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நல்ல முறையிலே நடந்து கொள்வதை ஒரு பெண் விவாகரம் செய்யப்பட்ட நிலையிலும் இவ்வாறு நடந்து கொள்ளுமாறு குர்ஆன் பணிக்கிறது. அதே போன்று மனைவியாக சேர்ந்து வாழலாம் அல்லது நேர்மையான முறையில் பிரிந்து நீங்கள் போக விட்டு விடலாம் என்று அல்லாஹ் இப்படி சொல்கிறான். அதே போன்று அவ்வாறு உட்படாமல் ஒருவருக்கு ஒரு உபகாரம் செய்து அல்லாஹுக்கு பயந்து நடப்பீர்களானால் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வற்றையெல்லாம் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, சமுதாயத்திலே பலவீனமானவர்கள் ஏழைகள் அதே போன்ற அனாதைகளோடு நல்ல முறையில் நடக்குமாறு அல்லாஹ் பணிக்கிறான். நீங்கள் அனாதைகளுடைய அந்த செல்வங்களை நல்ல முறையிலே அன்றி நீங்கள் நெருங்கக்கூடாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று நாம் தொழிலே நம்மோடு இருக்கக்கூடியவர்கள்
நமக்கு கீழ் பணிபுரியக்கூடியவர்கள், நமக்கு கீழ் பணிபுரியக்கூடிய அந்த பணியாளர்கள், அவர்களோடு நாம் நல்ல முறையிலே நடந்து கொள்வதும், அதே போன்று நாம் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள், அந்த நமது தொழிலுடைய ஒப்பந்தங்கள், தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள், இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் நாம் நல்ல முறையிலே நிறைவேற்றுவது, இது இஹ்சானாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அல்லாஹ் சுஹரான் வஅஃபு பில் அஹதி இன்னல் அஹத கான மஸ்ஊலா, ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள், நிச்சயமாக ஒப்பந்தங்கள் அங்கு நாளை மறுமையிலே விசாரணைக்கு உட்படுத்தப்படும், அவைகள் பற்றி விசாரிக்கப்படும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். யா அய்யுஹல்லதீனா ஆமனூ, மூமின்களே நீங்கள் ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அதே போன்று அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது அடிமைகளை பற்றி சொல்கின்ற போது, அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள், அல்லாஹ் உங்களுக்கு கீழ் அவர்களை ஆக்கியிருக்கிறான், அவர்களுக்கு நீங்கள் வேலைகளை பணிக்கின்ற போது அவருடைய சக்திக்கேற்ப நீங்கள் வேலைகளை அவர்களுக்கு கொடுங்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கு நீங்கள் வேலைகளை பணித்து அவ்வாறு சிரமமான வேலைகளாக இருந்தால் அதில் நீங்கள் அவர்களுக்கு ஒத்தாசை புரியுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போன்ற நேர்மையான சகோதரர்களே, ஒருவர் இஹ்சான் என்பது அதாவது ஒரு நாட்டிலே ஒரு ஊரிலே சமாதானத்தோடும் நிம்மதியோடும் வாழக்கூடிய அந்த விஷயங்கள், அதே போன்று ஒருவருடைய உயிர் பொருளாதாரம் இவைகளை பற்றி இவைகளுக்கான உத்தரவாதம், இவைகளுக்கான பாதுகாப்பு, அதே போன்று போடப்பட்டுள்ள சட்டங்களை நாம் பேணி கட்டுப்பட்டு நாம் வாழுதல், அதே போன்று தலைமைத்துவம் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களை நாம் பாவமான விஷயங்கள் அல்லாத விஷயங்களில் நாம் அவர்களுக்கு கட்டுப்படுதல், இவ்வாறாக நாம் பிறருடைய உரிமைகளை பேணக்கூடிய விஷயங்கள், அந்த உரிமைகளை பேணக்கூடிய விஷயத்தில் நாம் இஹ்சானை பேணுதல், அதே போன்று ஃபித்னாக்கள் குழப்பங்களை விட்டு நாம் முழுமையாக விலகி கொள்ளுதல், அதே போன்று பிறருக்கு நோவினை செய்தல், பிறருக்கு நாம் தீங்கிழைத்தல், அதே போன்று பயங்கரவாத நடவடிக்கைகள், பூமியிலே குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள், இவைகளிலிருந்து நாம் முழுமையாக நாம் விலகி இருத்தல். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது எவ்வாறு சொல்கிறான் என்றால், இது தொடர்பாக பல வசனங்களை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அதே போன்று நாம் ஏனைய உயிரினங்களோடு கூட நாம் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு இஸ்லாம் படித்திருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல்லாஹ கதபல் இஹ்சான் அலா குல்லி ஷை, அதாவது ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹு தஆலா இஹ்சானை என்ன செய்திருக்கிறான், அல்லாஹ் எழுதியிருக்கிறான், விதியாக்கி இருக்கிறான், ஒவ்வொன்றோடும் நான் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும், நீங்கள் ஒன்றை கொள்வதாக இருந்தாலும் அதை நல்ல முறையில் கொள்ளுங்கள், மார்க்கம் எவைகளை கொள்வதற்கு அனுமதித்திருக்கிறதோ அவ்வாறு கொலை என்பதும் நல்ல முறையிலே நடக்க வேண்டும் என்று சொல்கிறது. நீங்கள் ஒரு பிராணியை அறுக்கின்றீர்களா, அதை நீங்கள் நல்ல முறையிலே அறுத்துக் கொள்ளுங்கள், அதனுடைய கத்தியை நீங்கள் நன்றாக தீட்டிக் கொள்ளுங்கள், அதற்கு நீங்கள் எளிதான முறையிலே அந்த அறுப்பை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதே போன்று நாங்கள் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் நாம் செய்யக்கூடிய உபகாரம் என்பது நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று ஒரு முஸ்லீம் தனது சுற்றுச்சூழலை பேணுவதிலும் அதை பாதுகாப்பதிலும் அவன் கவனம் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது சொல்கிறான், அதாவது அவன் உம்மை விட்டு திரும்பியதும் பூமியில் கலகத்தை உண்டாக்கவே அவன் முயல்வான், விளை நிலங்களையும் கால்நடைகளையும் அழிக்க முயல்வான், கலகத்தை அல்லாஹ் விரும்புவதில்லை, குழப்பத்தை அல்லாஹ் விரும்புவதில்லை என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, முஸ்லிமானவர்களுக்கு முஸ்லீம் அல்லாதவர்களோடும், அதாவது முஸ்லிம்களோடும் முஸ்லீம் அல்லாதவர்களோடும் நல்ல முறையிலே நடக்குமாறுதான் இஸ்லாம் பணித்திருக்கிறது. அல்லாஹ் குறிப்பிடுகிறான், மேலும் அவர்கள் என்ன செய்ய, அல்லாஹ்வின் மீது உள்ள முஹப்பத்தின் காரணத்தால் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் அதே போன்று சிறைப்பட்டோருக்கும் அவர்கள் உணவளிப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று மற்றும் ஒரு வசனத்திலே சொல்லும் போது, ஆகவே அவர்களில் சிலரை தவிர அவர்களில் பெரும்பாலானோர் மோசடியை பற்றி நபியை நீங்கள் தவறாமல் கண்டுகொண்டே இருப்பீர்கள், எனவே நீங்கள் அவர்களை மன்னித்து புறக்கணித்து விடுவீராக, மீயாக நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹு தஆலா இங்கும் மன்னித்து விடுமாறு சொல்வதை பார்க்கிறோம். அதே போன்ற நேர்மையான சகோதரர்களே, எதிரிகளோடு கூட நல்ல முறையிலே நடந்து கொள்ளுமாறுதான் இஸ்லாம் பணிக்கிறது, இஹ்சானை பேணுமாறுதான் பணிக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இது ஃபஅபில்லதி ஹி அஹ்சன், நன்மையும் அதாவது நீங்கள் தீமையை கொண்டே நீங்கள் நன்மையை என்ன செய்யுங்கள், நீங்கள் தீமையை நன்மையை கொண்டே தடுத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது யாருக்கும் உமக்கிடையே பகைமை இருந்ததோ அவர்கள் உற்ற நண்பர்கள் போல் ஆகிவிடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதாவது பொறுமையாக இருந்தார்களே அவர்களை தவிர வேறு யாரும் இதை அடைய மாட்டார்கள், மேலும் இது மகத்தான நட்பாக்கியம் உடையவர்கள் தவிர வேறு யாரும் இதை அடைய மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, செல்வத்திலே நாம் பேண வேண்டிய இஹ்சான் இருக்கிறது, செல்வத்திலும் பொருளாதாரத்திலும் நாம் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் பணிக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், மேலும் நீங்கள் அளந்தால் அளவை பூர்த்தியாக அளந்து அளவுங்கள், இன்னும் சரியான தராசை கொண்டு நீங்கள் நிறுத்துக் கொடுங்கள், இதுவே நன்மை உடையதாகவும் முடிவில் பலன் தருவதாகவும் அழகானதாகவும் இருக்கிறது.
அல்லாஹ் சொல்கிறான், மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசனா, கஷ்டத்தில் இருப்போருக்காக அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் எவர் கொடுக்கின்றாரோ அதை அவருக்கு அவன் இரு மடங்காக்கி பன்மடங்காக்க செய்வான் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். அதே போன்று என் அருமை சகோதரர்களே, நாம் பிறரோடு நல்ல வார்த்தைகளை கொண்டு நாம் எஹ்சான் நல்ல வார்த்தைகளை பேசுவதும் அழகிய வார்த்தைகளை சொல்வதும் இவ்வாறு நாம் பிறரோடு இந்த முறையிலே எஹ்சானை பேண வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வக்கூலுலில் நாசி ஹுஸ்னா, நீங்கள் மக்களுக்கு நல்லதை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று அல்லாஹு தாலா சொல்கிறான், என் அடியார்களுக்கு அவர்கள் அழகியதையே சொல்ல வேண்டும் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக ஷைத்தான் அவர்களுக்கு இடையில் தீயதை தூண்டி விஷமம் செய்வான். நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான பகைவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அதே போன்ற நேர்மையான சகோதரர்களே, ஒரு ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் தனது வாழ்க்கையுடைய சகல செயல்பாடுகளிலும் அவன் எஹ்சானை கடைபிடிக்கக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும். அவன் தனது தாவா அழைப்பு பணியை செய்கின்ற போதும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வது போன்று உதுஇலா சபீல் ரப்பிக்க பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹசனா, நீங்கள் உங்களுடைய ரப்பின் வழியின்பால் விவேகத்தோடும் அழகிய உபதேசத்தை கொண்டும் நீங்கள் அழைப்பீராக. அவர்களோடு தர்க்கிக்க நேரிட்டால் அழகிய முறையிலே தர்க்கம் செய்வீராக. அதே போன்று வலா துஜாதிலு அஹ்லல் கிதாபி இல்லா பில்லதி ஹி அஹ்சன், நீங்கள் வேதக்காரர்கள் தர்க்கிக்க நேர்ந்தால் அழகிய முறையிலே தவிர நீங்கள் தர்க்கிக்காதீர்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே இவ்வாறு இந்த பணிகள் அழகிய முறையிலே மேற்கொள்ளப்பட வேண்டும். அதே போன்று நாம் பிறரை சந்திக்கின்ற போதும் நாம் பிறரோடு பிறரை சந்திக்கக்கூடிய நேரங்களிலெல்லாம் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வைதா ஹையீதும் பித்தஹையத்தின் ஃபஹய்யூ பிஹ்சன மின்ஹா உர்துஹா, உங்களுக்கு சலாம் கூறப்படும் பொழுது அதற்கு பிரதியாக அதை விட அழகான வார்த்தைகளை கொண்டு நீங்கள் சலாம் கூறுங்கள், அல்லது நீங்கள் அதையே திருப்பி கூறுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருள்களையும் எல்லா பொருட்களின் மீதும் அவன் கணக்கெடுப்பவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அதே போன்ற நேர்மையான சகோதரர்களே, பிறருடைய தொல்லைகள் பிறர் நமக்கு தொல்லை தரக்கூடிய சந்தர்ப்பங்களிலும் நாம் எஹ்சானை கடைபிடிப்பது, நாம் பொறுமையோடு செயல்படக்கூடியவர்களாக நாம் இருப்பது. என் அருமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே அல்லாஹ் சொல்கின்ற போது சொல்கிறான், நீங்கள் பொறுமையை மேற்கொள்வீராக. நிச்சயமாக பொறுமையாளர், அதாவது நன்மை செய்யக்கூடிய கூலி அல்லாஹ் வீணாக்குவதில்லை. அதே போன்ற ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் தனது வாழ்விலே எப்போதும் நல்ல வார்த்தைகளை பின்பற்றக்கூடியவனாக, நல்ல வார்த்தைகளை அவன் நல்ல செயல்களை பின்பற்றக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது ஃபபஷ்ஷிர் இபாத், அடியார்களுக்கு நற்செய்தி கூறுகிறார் என்று சொல்லிவிட்டு, எனது அடியார்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் யார் என்று சொன்னால், அவர்கள் சொல்லை நல்லுபதேசத்தை செவியேற்று அதில் அழகானதை பின்பற்றுகிறார்கள். அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துவது இத்தகையோர்களைத்தாம், அவர்கள் தாம் நல்லறிவுடையவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்ற நேர்மையான சகோதரர்களே, ஒரு மூவினை பொறுத்தவரையில் அவன் தான் இந்த எஹ்சானில் அவன் விரைந்து பயணிக்கக்கூடியவனாக அவன் இருப்பான். அதை ஒரு மூமின் தான் அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்கின்ற போது சொல்கிறான், அவன் தான் அல்லதி ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத், அவன் தான் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். எதற்காக? உங்களில் யார் நல்லவர்கள் செய்கிறார்கள் என்பதை பரிசோதித்து பார்ப்பதற்காக என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், அவன் தான் வானங்களையும் பூமியையும் ஆறு நாட்களில் படைத்தான். அவனுடைய அரிசின் அரிசு என்பது நீரின் மேல் இருந்தது. உங்களில் யார் அமலில் செய்கையில் செயல்களில் மேலானவர் என்பதை சோதிக்கும் பொருட்டு இவற்றை படைத்தான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். குறிப்பிட்டுவிட்டு இன்னும் நபி அவரிடம், நிச்சயமாக நீங்கள் மரணத்துக்கு பின் எழுப்பப்படுவீர்கள் என்று நீங்கள் கூறினால் அதற்கு அவர்களில் உள்ள நிராகரிப்பாளர்கள், அதாவது இது தெளிவான சூனியத்தை தவிர வேறு இல்லை என்று நிச்சயமாக கூறுவார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக அழகிய செயலுடையவர்கள் யார் என்று அவர்களை சோதிப்பதற்காக நாம் என்ன செய்வோம், பூமியில் உள்ளவற்றை அதற்கு அலங்காரமாக நாம் ஆக்கினோம் என்று அல்லாஹு தஆலா. பூமியில் உள்ளவற்றை அலங்காரமாக ஏன் படைத்தோம் என்றால் மக்கள் செயல்களால் யார் நல்லவர்களாக என்பதை பரிசோதித்து பார்ப்பதற்கு என்று சொல்கிறான். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவனுடைய வாழ்க்கையுடைய அந்த செயல்பாடுகளில், அவனுடைய வாழ்க்கையுடைய சகல செயல்பாடுகளிலும் அவன் எஹ்சானை கடைபிடிப்பது இருக்கிறதே, நிச்சயமாக அது அவன் தனக்கே நன்மை செய்து கொள்வதுதான். அவன் தனக்கே நன்மை செய்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் தான். அல்லாஹ் சொல்கிறான், இன்ன அஹ்சன்தும் அஹ்சன்தும் லி அன்ஃபுசிக்கும், நீங்கள் நன்மை செய்தால் அது நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு செய்து கொள்ளக்கூடிய நன்மைதான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று இவ்வாறு நன்மை செய்யக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா இவர்களுக்கு பல நற்செய்திகளை குறிப்பிடுகிறான். அந்த அடிப்படையிலே வஹ்சினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நீங்கள் நன்மை செய்யுங்கள், நன்மை செய்வர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இன்னல்லாஹ லமஅல் முஹ்சினீன், நன்மை செய்வர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். உபஷிரில் முஹ்சினீன், நன்மை செய்வர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். இன்ன ரஹ்மத்துல்லாஹி கரீபம் மினல் முஹ்சினீன், நிச்சயமாக அல்லாஹுடைய ரஹ்மத் என்பது நன்மை செய்வர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். நன்மை செய்வர்களுடைய கூலி அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்று சொல்கிறான். நன்மை செய்வோருக்கு அழகிய கூலி இருப்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு நன்மை மேலும் அதைவிட அதிகமும் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர்களுடைய முகங்களை இருளோ இறைவோ சூழ்ந்திருக்காது.
அவர்கள் தான் சூனபதிக்கு உரியவர்கள், அதிலே அவர்கள் என்றிடம் தங்கியிருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அதே போன்று நன்மை செய்வர்களுக்கு குற்றம் இல்லை என்றும் அல்லாஹு தாலா சொல்கிறான். அதே போன்று நன்மை செய்வர்களுக்கு அல்லாஹு தாலா ஈருலகிலும் நன்மைகளை வாக்களித்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது சொல்கிறான், இவர்கள் அழகான நன்மை புரிந்தார்களோ அவர்களுக்கு இவ்வுலகிலும் அழகான நன்மை உண்டு. இன்னும் மறுமை வீடானது அவர்களுக்கு மிக மேலானதாகவும் இருக்கும். பயபக்தியுடையவர்களுடைய வீடு நிச்சயமாக நேர்த்தியானது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அதே போன்று நிச்சயமாக முத்தகீன்கள் சுவர்க்க அந்த சோலைகளில் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அவர்கள் தங்கள் இறைவன் அவர்களுக்கு அளித்ததை அவர்கள் திருப்தியுடன் அவர்கள் என்ன செய்வார்கள், அதை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு இதற்கு முன்னர் அவர்கள் நன்மை செய்வோராகவே இருந்தார்கள். அதே போன்று இவ்வாறு நன்மை செய்யக்கூடிய நன்மை செய்பவர்களுக்கு அல்லாவிடத்தில் அழகிய நன்மை கிடைக்கும். அதே போன்று அவர்கள் அல்லாஹ் அவர்கள் விரும்பியதை அவர்கள் என்ன செய்வார்கள், ரப்பிடத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். அதே போன்று நன்மைக்கு நன்மையை தவிர வேறு கூறி உண்டா என்று ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். அதே போன்று அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மூமினாக இருந்து இவர்கள் இந்த நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு இவ்வுலகில் நாம் மனமிக்க வாழ்க்கையை வாழச் செய்வோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மறுமையில் அவர்களுக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றிலிருந்து மிக அழகான கூலியை நிச்சயமாக நாம் கொடுப்போம் என்று சொல்கிறான். இவ்வாறாக பல மடங்கான கூலிகள் இவ்வாறு நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு வாக்களிக்கிறது. 10 முதல் 700 மடங்கு வரை கூலி அல்லாஹு தாலா பெருக்கி கொடுக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது இவர் ஒரு நன்மையை கொண்டு வருகிறாரோ அதை போன்று அவருக்கு 10 மடங்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹு தாலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அதே போன்று அல்லாஹ் அடியார்கள் மீது செய்த எஹ்சான் தான் இந்த தௌபா மன்னிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு அடியான் பாவம் செய்த பிறகு அவன் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீள்வதற்காக அவன் அந்த வாயிலை திறந்து இருப்பது அவன் அடியார்கள் மீது செய்த எஹ்சானாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கின்ற போது சொல்கிறான், ஆயினும் தீங்கிழைத்தவரை தவிர அத்தகையவரும் தாம் செய்த தீமையை உணர்ந்து அதை நன்மையானதாக மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக நான் மிக்க மன்னிப்பவனாக மிக்க கிருபையுடையவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அதே போன்று நிச்சயமாக நன்மைகள் என்ன செய்துவிடும், பாவங்களை போக்கிவிடும் என்று சொல்கிறான். இவ்வாறாக நறுமையான சகோதரர்களே, இவ்வாறு அல்லாஹு தாலா தௌபாவின் மூலம் அடியார்களுக்கு அவன் எஹ்சானை அவன் அருள் புரிந்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமை சகோதரர்கள், இந்த நாட்டுடைய ஆட்சியாளர்கள், இந்த நாட்டுடைய ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அதாவது அல் மலிக் சல்மான் இப்னு அப்துல் அசீஸ், அதே போன்று அவருக்கு உதவியாக இருக்கக்கூடியவர் அல் அமீர் முகமது இப்னு சல்மான், இவர்கள் எல்லாம் இந்த ஹாஜிகளுக்காக மிக பெரும் அதாவது ஏற்பாடுகளை வசதி வாய்ப்புகளை செய்திருக்கிறார்கள். அதாவது நல்ல முறையிலே பாதுகாப்பான ஒரு சூழலிலே இந்த கொரோனாவுடைய இந்த காலத்திலும் அவர்கள் அந்த சுகாதார முறைகளை பேணி செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தாலா சிறந்த கூலியை கொடுப்பானாக. அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைக்கு ஏற்ப ஒவ்வொருவருடைய உயிரையும் பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், எந்த ஊரிலே நீங்கள் தாவுனை கேள்விப்படுகிறீர்களோ, அந்த பிளேக் நோயை நீங்கள் கேள்விப்படுகிறீர்களோ, அந்த பூமிக்குள் நீங்கள் நுழையாதீர்கள். அதே போன்று அங்குள்ளவர்கள் அதிலிருந்து விரண்டு ஓடுவதற்காக அங்கிருந்து வெளியேறாதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். அதே போன்று இந்த வீட்டிலே ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களே, உங்களுடைய ஹஜ்ஜுடைய வணக்கங்களை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அல்லாஹுடைய தூதர் எப்படி வழிகாட்டினார்களோ அந்த முறையிலே நிறைவேற்றுங்கள். அதே போன்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வது போன்று ஹஜ்ஜை உம்ராவை நீங்கள் பரிபூர்ணமாக நிறைவேற்றுங்கள். இந்த அரஃபாவுடைய நாள் என்பது அல்லாஹு தாலா நரகத்துக்குரியவர்களை அதிகம் விடுதலை செய்யக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இருக்கிறது. அரஃபாவில் இருக்கக்கூடிய அடியார்களின் பால் அல்லாஹ், அந்த ஹாஜிகளின் பால் அல்லாஹ் நெருங்கி அவர்களை பற்றி பெருமிதத்தோடு மலக்குகளிடம் பேசக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் அரஃபாவுடைய தினத்தில் உரையை நிகழ்த்தி விட்டு பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அதானி காம சொல்லி துஹரை மசரையும் சுருக்கியும் சேர்த்தும் அல்லாஹுடைய தூதர் தொழுதார்கள். அதன் பிறகு சூரியன் மறைகின்ற வரை அவர்கள் துவாவிலும் பிரார்த்தனையிலும் ஈடுபட்டார்கள். அதன் பிறகு அவர்கள் முஸ்தலிஃபாவை நோக்கி அவர்கள் பயணித்தார்கள். முஸ்தலிஃபாவுக்கு சென்று அவர்கள் மகரிபை இஷாவை மகரிபை மூன்றாக இஷாவை சுருக்கி மகரிபோடு சேர்த்து இவ்வாறு தொழுதார்கள். அதே போன்று அவர்கள் அதன் பிறகு என்ன செய்தார்கள், அந்த மினாவுடைய நாள் யோமுன் நகர், அந்த நாளிலே மினாவுக்கு சென்று அவர்கள் என்ன செய்தார்கள், இறுதியாக உள்ள ஜம்ராவில் 7 கற்களை அவர்கள் எரிந்தார்கள். அதன் பிறகு அவர்கள் அறுத்து பலியிட்டார்கள், முடியை மலித்தார்கள். அதன் பிறகு தவாஃபுல் இஃபாதாவை அவர்கள் ஹஜ்ஜுக்குரிய தவாஃபை நிறைவேற்றினார்கள். அந்த ஐயாமு தஷ்ரீக்குரிய நாட்களிலே அவர்கள் துஹருக்கு பிறகு அந்த 3 ஜம்ராக்களிலுமே கல்லெறிந்தார்கள். இவ்வாறாக அல்லாஹ்வுடைய தூதர் தனது இறுதி ஹஜ்ஜுடைய வணக்கங்களை நிறைவேற்றினார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபைதா கதைத்தும் மனாசிக்கக்கும், நீங்கள் இந்த வணக்கங்களை நீங்கள் நிறைவேற்றிவிட்டால், உங்களுக்குரிய இந்த வணக்கங்களை நிறைவேற்றிவிட்டால், நீங்கள் உங்களுடைய மூதாதையர்களை நினைவு கூர்ந்தது போன்று அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூறுங்கள், அதைவிட அதிகமாக நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
அதைத் தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்துன் வகினா அதாபன் நார் என்று இவ்வாறு பிரார்த்திக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு இருளகிலும் மகத்தான கூலி இருக்கிறது என்பதை அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். எனவே நர்மையான சகோதரர்களே, அதே போன்று அந்த ஹசானை பற்றி நான் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள்ல முதல் ஆரம்பத்துல ஒரே ஒரு செய்தி மாத்திரம், அதாவது அல்லாஹோடு உள்ள எஹ்சானில் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், அதாவது அல்லாஹுவை நீங்கள் பார்ப்பது போன்று அவனை நீங்கள் வணங்குவதாகும். அந்த அபுதல்லாஹ கஅன்னக தரா ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக், அவனை உங்களால் பார்க்க முடியாவிட்டாலும் அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு இருக்கிறது. அந்த உணர்வு என்பது அதாவது இபாதத்தில் பேணப்பட வேண்டிய எஹ்சானாக இருந்து கொண்டிருக்கிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த மகத்தான நாளிலே நறுமை சகோதரர்களே, சூரியன் மறைவதற்கு முன்னால் நாம் அதிகம் அதிகம் அல்லாவிடத்திலே பிரார்த்தனைகள் துவாக்களை செய்யக்கூடியவர்களாக மாறுவோமாக. இந்த நாளை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்வோமாக. எஞ்சிருக்கக்கூடிய நேரத்தை நல்ல முறையிலே பயன்படுத்துவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சுப்ஹானகல்லாஹும் வபிஹம்திக் அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வஅதுப் இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆன்லைன் மூலம் நீங்களும் ஆலிமாகலாம். ஆம், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் புதிய டெக்னாலஜி உதவியை கொண்டு 3 வருட ஆலிமா மற்றும் பிஏ அரபிக் பாடங்களை மிக சிறப்பான முறையில், ஆண்கள் ஆண்களுக்கும் பெண்கள் பெண்களுக்கும் பாடங்களை கேட்டுக்கொள்ளும் முறையில் பாடங்கள் நடத்தப்படுகின்றன. மேலதிக விவரங்களுக்கு www.azikra.com